நாம் எத்தனையோ படங்கள் பார்த்துருந்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக தான் இருக்க போகுது. அப்படி என்னடா ஒரு வித்தியாசமான படம்னு கேட்டிங்கன்னா, ஒரு திருடன் ஒருத்தருக்கான். அந்த திருடன் வந்து தான் கொள்ளையடிச்சிட்டு வந்த நிறைய பணத்தை கொண்டு போய் ஒரு மலை மேலே வந்து புதைச்சி வச்சிடறான். அதுக்கப்புறம் வந்து அவனை போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடறாங்க. இதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து அவன் எடுத்தானா இல்லையான்றதான் அந்த படத்தோட மீதி சுவாரஸ்யமான கதையே. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2019 அல்ஜேமோட இயக்கத்தில் ஒரு மொராக்கன் ட்ராமா படமாக வெளியான த அன்னவுன் செயின்ட் படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தை வந்து முழு கதையா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இந்த படம் வந்து எந்த ஒரு சைட்லயும் வந்து அவைலபிளாவே இல்லைங்க, நெட்ஃபிளிக்ஸ் தவிர. அதனால நெட்ஃபிளிக்ஸ்ல தான் உட்காந்து இந்த படத்தை பார்த்தேன். அதனால இந்த படத்தை வந்து ஒரு ஜெனரலா நம்ம வந்து எப்படி ரிவ்யூ கொடுப்போமோ அந்த மாதிரி வந்து பண்ணிடலாம். சரி வாங்க, இப்ப இந்த படத்தோட கதை என்னன்றத பத்தி பாக்கலாம். யூனஸ் அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் வந்து ஒரு திருடனா இருக்காங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லயே நிறைய பணத்தை வந்து ஒரு இடத்துல இருந்து கொள்ளையடிச்சிட்டு வராரு. அவர் வந்து போலீஸும் துரத்திட்டே வராங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் அவரோட கார் வந்து பிரேக் டவுன் ஆகி நின்றுது. அவர் எங்க போகணும்னு தெரியாம வந்து தவிச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அவருக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மலை ஒண்ணு இருக்கு. மலைனா வந்து அதுல நிறைய செடி கொடி எல்லாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த இடமே வந்து ஒரு பாலைவன பகுதி. அங்க இருக்க ஒரு மலை எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க, விரும்பின ஒரு மணல் மட்டும்தான் இருக்கு, மணல் திட்டா இருக்கு. இவர் என்ன பண்றானா, அது மேல ஏறி போய் அந்த போலீஸ்காரங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த மலை உச்சியில போயிட்டு குழி தோண்டி அந்த பேக் வந்து புதைச்சு வச்சிடறாரு. புதைச்சு வச்சுட்டு ரிட்டர்ன் போறாரு. போலீஸும் வந்துடுறாங்க. அவர் வந்து பிடிச்சிட்டும் போயிடறாங்க. இப்ப ஜெயிலுக்கு போயிடறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து போறாரு. ஆனா அந்த பணத்தை எடுக்க போலான்னு பாக்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த மலையில வந்து ஒரு கோயில் ஒன்னு கட்டியிருந்திருக்காங்க. அவருக்கு வந்து பக்குன்னு இருக்கு. இப்ப என்னடா பண்ணணும்னு முழிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பணத்தை வந்து எடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த பணத்துக்காக அவரோட வாழ்க்கையின் பல நாட்களை வந்து ஜெயிலே கழிச்சிருக்காரு இல்லையா. அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கணும். அதனால வந்து அந்த பணத்தை எப்படியாச்சும் எடுக்கணும்னு நினைச்சிட்டு அவர் வந்து அதே ஏரியாக்கு போறாரு. அந்த ஏரியாவோட மக்களோட மக்களா வந்து பழகிறாரு. அங்கேயே வந்து ஒரு ரூம் எடுத்து வந்து தங்குறாரு. அவர் கையில கூட காசும் கிடையாது. அவர் எப்படி பே பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. அவர் வந்து பேசிக்காவே ஒரு திருடன்றதுனால அந்த கல்லாப்பெட்டியை திறந்து அந்த காசை எடுத்து அதே தான் வந்து அந்த கடைக்காரர்கிட்டயே வந்து கொடுப்பாரு. இப்படிதான் இருக்கு. அவருக்கு வந்து டெய்லியுமே வந்து ரொட்டைன் போயிட்டே இருக்கு. அவர் வந்து ஒவ்வொரு நாளும் போறாரு. ஆனா அந்த கோயில வந்து எப்பவுமே ஒரு கார்டியன் ஒருத்தர் இருப்பான். நைட் டைம்ல பகல்ல வந்து எப்பவுமே மக்கள் போயிட்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த ஊரும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரெண்டு விதமா இருக்கும். ஒருத்தர் வந்து அந்த செயின்ட்டை வந்து நம்புறவங்களா இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து அந்த செயின்ட் வந்து நம்ப மாட்டாங்க. ஏ இப்படிலாம் ஒண்ணு கிடையாதா, இது வந்து வெறும் மூட நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்ற மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கோயிலே பாத்தீங்கன்னா வந்து அன்னோன் செயின்ட் தான் வந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா அது வந்து யாருன்னே தெரியல. இவன் வந்து புதைச்சு வச்சுட்டு போனா பாத்தீங்கன்னா ஒரு பேக், அது வந்து ஒரு பாடி மாதிரி வந்து போச்சு வச்சுட்டு போயிருந்திருப்பான். அதனால பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தவங்க போனதுக்கு அப்புறம் அந்த மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓஹோ யாரோ ஒரு செயின்ட் வந்து இறந்து போயிருந்திருக்காங்க, அவருக்கு வந்து நம்ம மரியாதை செலுத்துற விதமா வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து அவர் நினைவா ஒரு கோயில் கட்டலாம் சொல்லிட்டு அவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அதனாலதான் வந்து அன்னவுன் வச்சிருப்பாங்க. சோ அன்னவுன் செயின்ட்ன்றதா அந்த படத்தோட பேரும் கூட, இந்த கோயிலோட பேரும் அதான் வச்சிருந்திருப்பாங்க. இப்படி கத்தனத்துல இவன் ஒவ்வொரு நாளும் வந்து பாக்குறான், நைட்டு பாக்குறான், பகல்ல பாக்குறான். ஆனா அவனால வந்து எதுவுமே பண்ண முடியல. இறுதியா என்ன ஆச்சு அப்படின்றதா இந்த படத்தோட மீதி சுவாரஸ்யமான கதையே. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போனாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச படங்களை இந்த படமும் ஒன்று. நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த படத்துக்கு வந்து 10 எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா 10 கொடுப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கு. ஒரு ஊர் இருக்கு, அதாவது டவுனே கிடையாது. அந்த ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னா கூட ரொம்ப தூரம் வந்து அவங்க நடந்து போகணும். அப்படிப்பட்ட ஒரு ஊர், நல்ல பாலைவன பகுதி. இங்க வாழ்ற அந்த மக்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருந்திருக்கு, அந்த அவங்களோட வீடுகள், அந்த ஆர்கிடெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அந்த மொராக்கோல தான் அந்த படம் வந்து எடுத்துருப்பாங்க. மொராக்கோ, எகிப்து, அப்படியே இந்த ஆப்பிரிக்காவுக்கு உள்ள வரும்போது அந்த கட்டிடக்கலையே கொஞ்சம் மாறும் இல்லையா, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வீடுகளில் தான் அவங்க என்ன வாழ்வாங்க. ரெண்டாவது அந்த மக்களோட பழக்கவழக்கங்கள். ஒரு சாரார் பார்த்தீங்கன்னா கடவுளை நம்புவாங்க, ஒரு சாரை வந்து கடவுளை நம்ப மாட்டாங்க. அப்புறம் அங்கே இருக்க நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து அழகாக காமிச்சிருந்துருப்பாங்க. ஒரு முடிவெற்ற கடைக்காரரு, அங்கே வந்து அந்த கார்டினா இருக்க ஒருத்தர், அவர் கூட இருக்க ஒரு நாய்க்குட்டி, அதுக்கப்புறம் இந்த நம்ம ஹீரோக்கு வந்து உதவி அண்ணன் ஒருத்தன் அங்கேயே ரொம்ப நாள் தங்கியிருந்திருப்பான். அவனும் ஒரு திருடன் தான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் வருவார், அவரோட கேரக்டர். அந்த டாக்டருக்கு வந்து நர்ஸ்னு சொல்லிட்டு இன்னொருத்தர், ஒரு வயசானவர் ஒருத்தர் நடிச்சிருந்திருப்பாரு அவர். இப்படி அந்த படத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் எல்லாத்தையும் வந்து அழகா பிளேஸ் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு. இப்போ ஒரு கதை அப்படின்னா என்னன்னா, இது வந்துட்டான், இப்ப போய் இந்த பணத்தை வந்து எப்படி எடுக்க போறான், இதனால கதையா இருக்குன்னு நினைச்சா கண்டிப்பா அப்படி இருக்காது. ஏன்னா அந்த கதையை வந்து ஒரு ஓரமா தான் வச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து அந்த ஊர் முழுக்க வந்து நடக்கிறத வந்து நிறைய விஷயங்கள் வந்து காமிச்சிருந்திருப்பாரு. அப்புறம் இன்னொரு ஸ்டோரி ஒன்று இருக்கும். ஒருத்தர் வந்து அவங்களோட அப்பா வந்து இறக்கம் தருவையில் இருப்பாரு. அவருக்கு வந்து அவன் எதுவுமே பண்ணியிருந்திருக்க மாட்டான். ஆனா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்று நடக்கும். அது நீங்க வந்து கற்பனை பண்ணிருக்க முடியாது. நம்ம வந்து யோசிச்சிருக்கே மாட்டோம், ஏன்னா இந்த மாதிரி நடந்து போச்சு, ஏன்னா அவ்வளவு தூரம் அவன் கஷ்டப்பட்டான், இப்படி நடந்துருச்சேன்னு வந்து நம்ம சொல்ற அளவுக்கு வந்து கதையை மாறி போயிருந்திருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் வந்து அன்னோன் செயின்ட்னு சொல்லிட்டு இருந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அதை நான் சொல்லிட்டேன்னா வந்து இந்த படம் பாக்குற அந்த இன்ட்ரெஸ்டே வந்து போயிடும். அதை நீங்க பாருங்க, அது வந்து சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். அப்புறம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா எந்த விதமான அடல் கண்டென்ட்மே கிடையாது. இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். அடுத்து இந்த படம் பாத்தீங்கன்னா 93rd
இந்தியாவோட அகாடமியில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து மொராக்கன் என்ட்ரியாக வந்து பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம்க்கு வந்து செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு. மிஸ் பண்ணிடாங்க, இந்த படம் வந்து ஹைலி ஹைலி ரெக்கமெண்டான படம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பண்ணுற கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.